என்னவாக போறோம் அப்படின்னாக்க, இப்போ ரீசெண்டா முடிச்சிருங்களா TNMEWS எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய டிகிரி ஸ்டாண்டர்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அந்தன் பார்த்தோன்னாக்கா, சில பேர் சொன்னாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு, ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். இது வந்து 6 to 10 அந்த ஸ்கூல் புக் மட்டும் தான் கேட்டு வந்திருக்காங்க. வாங்க நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நாக்க விடை கேட்ட வினாவை தேர்வு செய்யும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஆன்சர் பி, வினைமுற்று தொடர் என்பது யாது, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க பி ரைட். அடுத்து விடை கேட்ட வினா அகைன் மறுபடியும் இதுதான் கேட்டிருக்காங்க. இளங்குமரனார் தமிழ் திரு என அழைக்கப்படுகிறார், எப்படி ஆன்சர் கேட்கலாம். தமிழ் திரு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம். கரெக்ட்மா, கரெக்ட் ஆன்சர் பி. அடுத்து கீழ் வருவனவற்றுள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. தன்வினை என்ன சொல்லிக்கலானே, தம்மளை பத்தி பேசுறது, நம்ம செய்யற செயலை பத்தி பேசுறது தன்வினை. நாம பிறரை கொண்டு செய்ய வச்சோம்னா அது பேரு பிறவினை அப்படின்னு சொல்லுவோம். பந்து உருண்டது, யோசிச்சு பாருங்க, பந்து தானா உருணுமா, ஒருத்தவங்க செய்யணும், பிறவினை. பந்து உருட்டப்பட்டது, பந்தை உருட்டச்சதன், எல்லாமே பிறவினை தான். ஆனா பந்து பந்தை உருட்டி நான் உருட்டுறேன் இல்லையா, சோ அது வந்து நாக்க தன்வினை சேர்ந்தது. செய்வினை தொடரை காண்க கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இதுவே செயல்பாட்டு வினைனாக்க ஆன்சர் பி கரெக்ட்மா. ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர் ஆள் உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டிருந்த ஆள் அப்படிங்கிற வந்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு செயல்பாட்டு வினை. நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது எனக்கு செய்வினை என்று பொறுத்துக்கலாம். ஆப்ஷன் பி பார்த்தனாக்க செயல்பாட்டு வினை சரிங்களா. அடுத்து குறியில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக, யோசிச்சு பாருங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இதே க்வெஸ்சன் இருந்துச்சு, இப்பயும் அதே கேள்வி கேட்டிருக்காங்க. கொடை கோடை, கொடைனா பாருங்க ஈகை, கோடைனா வேநிற்கலம், இதை ஏற்கனவே பார்த்ததுதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்து குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு பறை இல்லையா, பறை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாறை, இந்த ரெண்டுத்துக்கு மீனிங் தெரிஞ்சுப்போம். பறை என்றால் சொல் என்று பொருள், பாறைனா பாறை மீன் சொல்லுவாங்களே, விலாங்கு மீன் பாறை மீன், அப்புறம் வந்து நிறைய சங்கரா மீன் சொல்லுவாங்க இல்லையா வஞ்சிரம், அது மாதிரி பாறைங்கிறது ஒரு மீன் வகை. ஆன்சர் சொல் மற்றும் பாறை. நிறைய பேர் வந்துனாக்க பாறைனா கருங்கல் திரளா இருக்கலாம், ஆனா பாறைங்கிறது முரசு கிடையாது ரைட்டுங்களா, மணிக்கிலும் பறைங்கிறது முரசு இல்லை ரைட். ஓகே. அடுத்து குறில் நெடில் ஆகியவற்றின் பொருள் மாற்றம் அறிந்து சரியானதை கண்டறிய, ரொம்ப எளிமையானதுதான். குளம் கூலம் ரைட்டுங்களா, சொந்தத்துல குளம் என்றால் குடி என்று அர்த்தம் ரைட்டுங்களா, கூலம் என்றால் தானியம் என்று அர்த்தம். அதாவது கூலவாணிகன் தீத்தலை சாத்திரன் ஏற்றியது மணிமேகலை நம்ம படிக்கணும்ல, அப்போ கூலம் அப்படின்னாக்க தானியம் அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க திணை அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்க திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம், நிலம் என்று அர்த்தம், குடின்னு அர்த்தம். அப்போ குளம் என்னாலும் குடிதான், திணைனாலும் குடிதான். ஸோ நான் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன், இது கரெக்டா, இது தவறு. யார் ஒரு இடத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றான் கரெக்டு. கடாரம்னா இன்னைக்கு இருக்கிற சுமித்ரா பாலித்தீவுகள் இந்தோனேஷியாவில் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க கரெக்ட். அடுத்து பாருங்க, இது என்ன ஆன்சர் பாருங்க, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, நன்மொழி பிரித்தெழுதுக, எப்பொழுதுமே பண்பு தொகைச்சு கேட்கிறாங்க, நன்மை மொழி அதான் நன்மொழி, ஆன்சர் சி. இதுக்கு என்ன விதி சார் வரும்னு கேட்டீங்கன்னாக்க, ஈறுபோதல் விதி வரும், இதெல்லாம் புணர்ச்சியில் வரும், நம்ம கிளாஸ் அடுத்தது கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா. அடுத்து தெண்டிரை எழினி, யோசிச்சு பாருங்க, தென் திரை எழினி அதான் பார்த்தீங்கன்னாக்க தெண்டிரை எழினி சரியா. இதெல்லாம் பிரித்தெழுதுகள் சேர்த்ததுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். தன் குட்டல் தமிழ் தன் தமிழ், தன் குட்டல் தமிழ் தன் தமிழ். அடுத்து தரிசு, யோசிச்சு பாருங்க, தரிசா கிடக்கிற நிலம், அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க புஞ்சை நிலம் சொல்லுவாங்க, வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தினாக்க உங்களுக்கு நன்சை நிலம். நட, யோசிச்சு பாருங்க, நட இச்சொல்லின் தொழிற்பேரை காண்க, யோசிச்சு பாருங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ரைட் கரெக்ட். நடத்தல் ரைட்டுங்களா, அல்விகுதி வந்தாலே அங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு தொழிற்பெயர் வரும் சரியா. இதே நடந்தான் வினைமுற்று, நடப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வினையெச்சம், நடக்க பெயரெச்சம்,
அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இளவு காத்த கிளி, இது வந்து பார்த்தோன்னாக்க வடிவல் காமெடி கூட வரல இல்லைங்களா, அது பார்த்தோன்னாக்க இளவு காத்த கிளி வந்துனாக்க கிளி உட்காந்து உட்காந்து பார்த்து பஞ்சு வெடிச்சிருச்சுலாம் சொல்லுவார் இல்லையா ஸ்டோரி, அதுதான். அப்ப என்ன ஆகிரும், அந்த பழம் பழுக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் பஞ்சு வெடிச்சிருச்சு இல்லையா, அதனால ஏமாற்றம் ஏற்படுகிறது. ஸோ ஏமாற்றம், இளவு காத்த கிளி போல அர்த்தம் ஏமாற்றம். அடுத்து தாயை கண்ட சேயை போல, யோசிச்சு பாருங்க, அம்மா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன பார்ப்போம், ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அது மகிழ்ச்சி ரைட்டுங்களா. அடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னாக்க பதிவேடு. அடுத்து பயோமெட்ரிக் டிவைஸ், அடையாள அட்டை, சோதனை அட்டை, அடையாள கருவிகள் அல்ல ஆளறி சோதனை கருவி, இதுதான் பயோமெட்ரிக் சர்வீஸ் ரைட்டா. அடுத்து கூற்றுக்காரணம், தேவர் அணையர் கைவர் என்றார் திருவள்ளுவர், தேவர் போல கைவர்களும் அழகானவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் டிப்ளமோ எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, அப்படியே கேட்டிருக்காங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, தேவர்களும் கைவர்களும் ஒரே மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா தேவர் போல கைவர்களும் அழகானவர்கள் சொல்ல. பட் இதுல வந்து நம்ம கூற்றம் சரி காரம் சரி எடுத்துக்கலாம். அடுத்து தப்பு என்ற தோற்கருவி இசைத்து பாடுவது தப்பாட்டம், கரெக்ட். இது தப்பட்டை தப்பு போன்ற பெயர்கள் அழைக்கப்படுகிறது, ரெண்டுமே சரியானதான், கரெக்ட் தான். அடுத்து கலைச்சொல் அருகே ஆக்சிமோரான் ரைட்டுங்களா, ஆக்சிமோரான் பார்த்தீங்கன்னாக்க சொல்முரண் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்மளுடைய டென்த் ஸ்கூல் புக்ல முதல் ஏழுல நான்காவது படத்துல இருக்கு. அடுத்து கிராப், நம்ம சொல்லுவோம்ல ஏதாவது கிராப் பண்ணி எடுங்க அப்படின்னாக்க செதுக்கின்னு அர்த்தம் ரைட்டுங்களா, செதுக்கி. அடுத்து ரப்பர்னா உங்களுக்கு தெரியும், அழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சப்சிடரி, நம்ம சொல்லுவோம்ல நம்ம வந்து மானியம், இப்ப எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாங்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம என்ன பண்றாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் என்னது, மானியம் ரைட். அடுத்து அருகுற அப்படின்னா மீனிங் அருகில் என்று அர்த்தம், இதோடைய ஆப்போசிஷன் சொல்லுவாங்க நம்மளுக்கு தொலைவில், ஆன்சர் பி ரைட்டா. அடுத்து ஓங்கு சொல்லுவாங்கல்ல, ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்றல, ஓங்குனா உயர்த்துன்னு அர்த்தம், ஓங்குனா மேலன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. அத உயர் ஓங்கு, ஓங்குன்னு சொல்லுவோம்ல உயரமான, இல்ல உயர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அத தாழ்த்து. கிளை பிரிவுகளில் சரியில்லாத குறுக, யோசிச்சு பாருங்க, கொப்பு நமக்கு வரும், குச்சி வரும், போத்து வரும், துள்ளி மட்டும் வர்றது, ஸோ ஆன்சர் பாருங்க சி. அடுத்து பொருந்தாதவையை தேர்ந்தெடுக்க, அன்றில் தத்தை மாசுரம், மாசுரம் பாம்பு வகை சார்ந்து சொல்றாங்க, இதுல பிடவு மட்டும்தான் பூ வகையை சார்ந்ததா சொல்றாங்க. அடுத்து தந்தி பிழையற்ற தொடரை காண்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ரைட். வாணிகம் செய்வதற்காக கோவலன் கண்ணையுடன் மதுரைக்கு சென்றான், இதுதான் சந்திப்பு, அதாவது ஒற்று கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க, மெய்யெழுத்துக்கள் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து தம்பி கடைக்கு போகிறாயா என்றால் உடம்பு வலிக்கிறது என்ற எனல் என்ன வகை விடுங்க கேட்டிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. சுட்டுவிடை பொறுத்த வரைக்கும் இந்த கடை தெருவு எப்பக்கம் செல்வது, அப்பக்கம் செல்வது, இப்பக்கம் செல்வது, இது செல்வதுன்னு சொல்றது சுட்டுவிடை. அடுத்து மறைவிடை என்பது கடைக்கு போவாயா, போக மாட்டேன். நேர்விடை என்பது என்ன சொல்லுவாங்க, கரெக்ட்பா, நேர்விடைங்கிறது கடைக்கு போவாயா, போவேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஏவல் பார்த்தீங்கன்னாக்க கடைக்கு போவாயா, நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்றது என்னது, ஏவலுடைய ரைட்டுங்களா. உற்றது உரைத்தல் ரைட்டுங்களா, உற்றது உரைத்தல் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை சொல்றது ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வினாயகர் வினாதல் இடைன்னு சொல்லுவாங்க, அதுனாக்க ஒரு கேள்வி சொல்லும் போது அந்த கேள்விக்கு ஏற்றவா நம்ம ஆன்சர் சொல்றது, என்னுடன் ஊருக்கு வருவாயா, ஊருக்குள் வராமல் இருப்பேனா ரைட்டுங்களா. அடுத்து உருவது கூறல் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவது கூறலுக்கும் உற்றது உரைத்தல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க, உற்றது உரைத்தல்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், விளையாட்டுக்கு வரியா, எனக்கு ஏற்கனவே கால் வலிச்சுட்டு இருக்கோ வர முடியாது. அது உருவது குரல்னா விளையாட போலாமான்னு சொல்லும் பொழுது இல்லை விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல். இன்னொன்று கடைசியா இருக்கு இல்லையா, விடை பொறுத்த வரைக்கும் எட்டு டைப்ஸ் பார்த்துருக்கோம், அதுல கடைசியா பார்த்தோம்னாக்க இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. தம்பி உனக்கு கவிதை எழுத தெரியுமா, இல்லை கட்டுரை எழுத தெரியும், அப்போ கவிதைக்கும் கட்டுரைக்கும் ஒரு இனமான ஒரு வார்த்தை சொல்றத என்ன சொல்லுவாங்க, இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. அப்போ விடை பொறுத்த வரைக்கும் எட்டு, வினா பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறது நான் வச்சுக்கணும் ரைட்டு. மதுரைக்கு வழியாது இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இது என கூறுவது பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, இனமொழி விடைப்பு தான் பார்த்தோம், மறைவிடை ஏவலுடைய பார்த்தோம் ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் இதுக்கு பி. கடைக்கு போவாயா என வினாவிற்கு போக மாட்டேன் என்று சொல்வது, யோசிச்சு பாருங்க, இதற்கு மறை, ஒருவேளை போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நேர்விடை, நீயே போன்னு சொன்னாங்கன்னாக்க ஏவல் விடை,
இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிறமொழி சொல்லால் கொண்ட சொற்றொடரை காண்க. யோசிச்சு பாருங்க, தை திங்கள் எழுஞாயிறு விண்மீன் கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் தான். ஆனா நிலவு மதி என்று பார்த்துருக்கோம், சந்திரமதி கிடையாது. சந்திரன் என்பது பிறமொழி சொல், சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கும். ஆன்சர் சி, அகங்காரம் என்ற பொருள் பார்த்தனக்கு ஏன் இவ்வளவு அகங்காரமா இருக்கு அப்படின்னாக்க செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அகங்காரம் என்றால் செருக்கு என்று பொருள்படும், ரைட்டு. அடுத்து வெய்யோன் தெரியும் இல்லையா, கடவுள் பொறுத்த வரைக்கும் தமிழ் பேர் வைக்கும் பொழுது பார்த்தனாக்க ஆரம்பங்கள்ல சேயோம் மாயோம் வெய்யோன் இது மூணு பேர் ரொம்ப முக்கியமானது. சேயோன் என்றால் முருகன், மாயோன் என்றால் பார்த்தனாக்க திருமால், வெய்யோன் பார்த்தனாக்க கதிரவன் என்று அர்த்தம். அடுத்து வெண்மை என்றால் அறியாமை, பூகம் என்றால் கமுகு, கரங்கு என்றால் காற்றாடி. ஸோ ஆன்சர் பாருங்க இதுக்கு, ஆன்சர் பி. அடுத்து பொருத்தமான இணை, இதுவும் போன முறை கேட்ட கேள்வி தான். விசும்பு ஊழ் ரெண்டுமே பார்த்தோன்னாக்க போன முறை கேட்டிருக்காங்க, டிப்ளமோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அங்க அசும்பு விசும்பு ஊழ் ஊழின்னு கேட்டிருந்தாங்க, இதுல ரெண்டு மட்டும் கேட்டிருக்காங்க. விசும்பு என்பதன் பொருள் பாருங்க வானம், ஊழ் என்பதன் முறை பார்த்தோன்னாக்க முறை. இருநிலம் என்றால் பெரிய நிலம், தன் பெயல் குளிர்ந்த பெயல் அதாவது குளிர்ந்த மழை என்று சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு சி, ரைட்மா. அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் எனும் அடியில் துய்ப்பது என்பதன் பொருள் சொல்லுங்க பார்க்கல, யாரும் ஆன்சர் இதுக்கு கரெக்ட், தருதல் இல்லையா, தருதல் என்பது பொருளாகும், ரைட். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆந்தை அலரும் என்பது கரெக்ட், ஆனா குயில் கூவுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ குயில் கூவியது, ஆந்தை அலறியது, ஆடு கத்தியது, கூகை குழறியது, ரைட்டுங்களா? அப்ப ஆந்தை அலரும் குயில் கூவும், அடுத்து ஆடு கத்தும், கூகை குழறும், கிளி பேசும், பூனை சீரும், புலி உருமும், அடுத்து பார்த்தினாக்க சிங்கம் முழங்கும், இதெல்லாம் பார்த்தினாக்க எருது எக்காலம் இடும், இதெல்லாம் பார்த்தோன்னாக்க மரபு பிழைகள் பத்தி எப்போதுமே ஒரு குவெஸ்சன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வழிச்சொற்கள் நீங்கிய வாக்கியத்தை தேர்ந்தெடுக, யோசிச்சு பாருங்க. பிறர் திண்மை சொல்லாதிருப்பது புண்ணியம், ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ இது தவறு. திண்மை என்றால் வலிமை, யோசிச்சு பாருங்க. பிறர் கோல் சொல்லாதிருப்பது புண்ணியம் என்றாகும், ரைட்டுங்களா? அடுத்து சைபர் ஸ்பேஸ் இணைய பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு. அடுத்து யோசிச்சு பாருங்க, தேர்டு பொருள்னா சர்ச் என்ஜின் சொல்லுவாங்க, இதை குரல் தேடலாக்க வாய்ஸ் சர்ச், ரைட்டுங்களா? ஸோ நான் போச்சு பிலாசபினாக்க மெய்யியல், ரைட்டுங்களா? மெய்யியல். கேபினட்னா அமைச்சரவை, இதெல்லாம் நீங்க போட்டிருவீங்க. அடுத்து மறு அல்லாததை தேர்வு செய்க. புதுக்கோட்டை புதுகை, அதுனாக்க புதுச்சேரி புதுவை, கோயம்புத்தூர் கோவை, மதுரைக்கு இது கிடையாது இல்லையா, அப்போ மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இது தவிர உங்களுக்கு நிறைய இருக்கு, யோசிச்சு பாருங்க. மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, வண்ணாரப்பேட்டை வண்ணை, மாமல்லபுரம் மல்லை, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஊர் பேர்களை பாருங்க, திருநெல்வேலி நெல்லை, நாகப்பட்டினம் நாகை, ரைட்டுங்களா? ஸோ அப்புறம் தேவக்கோட்டை பார்த்தீங்கன்னா தேவோட்டை. அடுத்து சோழ நாடு சோநாடு, ரைட்டுங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மறு வார்த்தைகள் இருக்கு, கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சரியான நிறுத்தற் குறிகளை எழுது, இது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கும், பட் பார்த்தா ஆன்சர் போட்டுடலாம். கிருபானந்த வாரியார் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கமா வரணும், ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், ரைட்டா? இந்த ரெண்டு தான் ஆன்சர் பாருங்க. குழந்தாய் கரெக்டா இருக்கா, ஒரு ஆன்சர் கோயில். குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் அப்படின்னு முடியுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து கமா வரக்கூடாது. ஸோ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ, ரைட். அடுத்து மனித வாழ்க்கை ஓர் ஆறு, குளம் அன்று. பாருங்க மனித வாழ்க்கை ஒரு ஆறு கூட வார்த்தை முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்றதா குளம் அன்று, எல்லாத்துலயும் அப்படி இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல தேவையில்லை, ரைட். மனித வாழ்க்கை ஓர் ஆறு முடிச்சதுக்கு அப்புறம் கொட்டேஷன் போட்டு நமக்கு குளம் அன்று எழுதிக்கும், ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் சொல்றோம். அடுத்து நிறுத்தற் குறியீடுக, அப்பா சொன்னார், யோசிச்சு பாருங்க. அப்பா சொன்னார், இந்த இடத்துல சொன்னார் தான் ஒரு தேவையில்லை, ரைட்டுங்களா? ரைட்டு. இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அப்பா சொன்னார் குமுதா, இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு,
அடுத்து தோசை வர. இப்போ சி டி ரெண்டு ஆப்ஷன் பாருங்க, ஒரே மாதிரி மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்து ஆடு வச்சு பாருங்க, ஆட்டுக்குட்டி, கீரிப்பிள்ளை, பசுக்கன்று, கோழி குஞ்சி, இதெல்லாம் வந்து எனக்கு சொற்பொருள் வருது. அப்ப ஆன்சர் ஏ, கரெக்டா? சந்திப்பை தொடரை காண்க, இல்ல தொடரை எடுத்து எழுதுக. சின்னமனூர் செப்பியாட்டு குறிப்பை கண்டேன், சின்னமனூர் செப்பியாட்டு குறிப்பு கண்டேன், ஆன்சர் சி. அடுத்து வழிச்சொற்களை நீக்கிய வாக்கியத்தை எழுதுக. அஞ்சு ரூபாய் அதாவது 5 ரூபாய்க்கு 5 பழங்கள் கிடைக்கும், இதுதான் வதனக்க வழிச்சொற்கள் அற்ற இது எழுதணும். மரபு பிழை தொடரை கடம் காண்க. நாய் குறைக்கும், யானை பிளிரும், எருது எக்காலமிடும், புறா குணுகும் அப்படின்னு எழுதணும். புறா குணுகும், ஆனா கூகை குழரும், கூகை குழரும் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? அடுத்து இலை இழை, தாவர உறுப்பு இழையின செய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனம், மனம் என்றால் வாசனை, திரவியம் சொல்றோம்ல, பெர்ஃப்யூம் சொல்றோம்ல, அதெல்லாம் மனம். மனம் என்பது உள்ளம், அதை பத்தினாக்க ஆன்சர் பி, ரைட். மா என்பதன் பொருள் விலங்கு, பெரிய மாமரம், அழகு, எல்லாம் உண்டு. மாவு என்பது அதுக்கு சேராத ஒரு வார்த்தை. அடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல், வேர்ச்சொல் எப்போதும் எப்படி இருக்கணும், கரெக்ட் கரெக்ட், கட்டளை தொடரில் இருந்திருக்கணும். அப்போ வாழ்த்துவோம்னா அதை ஒரு ஆர்டரா சொல்லுங்க, வாழ்த்து, அதுதான் பதனுக்கு ஆர்டரா சொல்றது. அடுத்து முடித்தாள் எனும் சொல்லின் வேர்ச்சொல், முடித்தாளுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், ஆர்டரிங்ல இருக்கும், அப்போ முடி அப்படின்னு சொல்றது, ரைட்டுங்களா? அடுத்து சரியான எழுத்து வழக்கு சொல்ல கண்டிருக்க, பேஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, மழை பேஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மழை பெய்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சோ அதுதான். அப்ப ஆன்சர் பி. பேச்சு வழக்கு, உணவு சமைத்தால் இல்லையா, உணவு சமைத்தால் என்பது சரியாக இருக்கும். அடுத்து தொலைவட்டை அப்படின்னா தொலைவாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தொலைவில் இருக்கு. செத்த அப்படின்னாக்க சற்று நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீத்து பார்க்கும் சோற்று கஞ்சி. அழுக்கம் அப்படின்னா கவனம். இதுல பார்த்தனாக்க ஆன்சர் 1 and 2 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். சரி, இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க. வான்மழை பொழிகிறது இல்ல பூமழை பொழிகிறது, வானத்துல இருந்து மழை பொழியுது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு ஒரு, ஓர் நாடு ஒரு உணவு இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அடுத்து பிழை திருத்தம், ஓர் ஒரு செய்யுளில், ஓர் எழுத்து அடிகள் தோறும், முதல் எழுத்தாக வரின் அது மோனை எனப்படும், இதுதான் வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து சிலம்பு அடைந்திருந்த பக்கம் எழுதி, மணிக்கணும் பாக்கம் எழுதி, பாக்கம் பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க, பட்டினம்னா பெருவுரு, பாக்கம்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டினம் பாக்கம், சேர நாட்டுடைய பட்டினத்தை பத்தியும் பாக்கம் பத்தியும் 500 என்கிற இலக்கியம் சொல்லுது. அடுத்து குழவி இல்லையா, குழவினாலே குழந்தைன்னு அர்த்தம். மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் குழந்தை. போ என்ற வேர்ச்சொலின் வினை முற்று. கவிதா நேற்று சந்தைக்கு போனால், வார்த்தைகளை முடிச்சு பாருங்க, கவிதா நேற்று சந்தைக்கு போய்விட்டால் சொல்லக்கூடாது இல்லையா, சந்தைக்கு போனால், கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் ஏ. வா எனும் வேர்ச்சொலின் வினையச்சம், கண்ணன் பயந்து பயின்றான், வந்து இல்லையா, வந்து பயின்றான், அப்ப ஆன்சர் ஏ. எழுது எனும் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக, எழுதினான் எழுதினான். அடுத்து எழுதுதல் என்பது தொழிற்பெயர், எழுதுங்கிறது வினையச்சம், எழுதிய பெயரச்சம், எழுதினான் என்பது வினைமுற்று. அகரவரிசை எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஈஸியா மார்க் வாங்கக்கூடியது கூட. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் ரைட், ஆன்சர் சி. அச்சம், அறம், அன்பு, ஆசிரியர், ஆற்றல். அப்போ இங்க ரா இருக்கு இல்லையா, அப்போ முதல்ல என்ன வருது, சா, அடுத்து ரா, அடுத்து நா, இதுதான் நம்ம பார்க்கணும், ஆன்சர் சி. கலை, சிலை, விலை பொருள். இப்போ யோசிச்சு பாருங்க, விலை பொருட்கள் வந்திருந்தா நம்ம இது பண்ணலாம், ஆனா பொருட்களை அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், கைபேசி, ரொம்ப எளிமையா இருக்குன்னு கேள்வி. அடுத்து இப்போது திரையில் காண்போம், இப்ப சொல்றோம்ல இப்போது திரையில் காண்போம்னா இப்ப பிரசன்ட் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், அப்போ ஆன்சர் டி. அடுத்து சரியான இறந்த கால தொடரை காண்க, கண்ணகி உண்டாள்,
இப்போ உண்டால உண்டுட்டு இருக்கேன்னு சொல்லல, எதிர்காலத்தை சொல்ல, ஏற்கனவே உண்டாளுங்கிறது இந்த இறந்த காலத்தை சொல்றோம். அப்போ இதுதான் ஆன்சர். இப்ப யோசிச்சு பாருங்க, தந்தை இன்பம் மகிழ்ச்சி அடைக்கிறது. இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம மகிழ்ச்சி அடைக்கும் சொல்ல முடியும். பிரசன்ட். இடைக்காலனார் இறைவனிடம் முறையிடுகிறார், இது தவறு. கண்மணி சிரிப்பான் எதிர்காலத்துல சொல்றோம். அப்ப இதுதான் கரெக்டா இருக்க முடியும். அடுத்து பத்தியில் இருந்து கேட்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்துல அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஒரு நாள் அண்ணா விருத்தாச்சலம் கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தார். வழியில் சோதனை சாவடியில் அவரது வண்டி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வருவாய் அலுவலர் முதலமைச்சரின் மகிழுந்தி என்று அறியாமலேயே சோதனை செய்தார். மகிழுந்தியின் பின்பக்கம் முழுவதும் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்தவடல்கள் இருந்தன. அவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. உடனே அவர் அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்துவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அண்ணா அவர் உதவியாளரிடம் இந்த அலுவலரின் பெயரை குறித்து கொள்ளுங்கள் என்றார். அந்த அலுவலர் தனக்கு ஏதோ நடந்துவிடப் போகிறது என அச்சப்பட்டு அழாத குறையாக கெஞ்சினார். உடனே அண்ணா, நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில் தான் இருக்கிறது. இன்று நேரில் உங்கள் செயலை பார்த்தேன். உங்களை போன்றவர் தான் உயர் பதவிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் பதவி உங்கள் பெயரை கேட்டுக்கொண்டேன்னு சொல்லியிருப்போம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இது ரொம்ப எளிமையானது. அங்கே படிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க, ரைட்டுங்களா? சரி வாங்க பார்க்கலாம். மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எவ்வாறு அறிந்தார்? அவர் முதலமைச்சர் என்பதை அறிந்திருந்தாலும் கிடையாது, ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் என்பதே தெரியாது, ரைட்டுங்களா? இப்போ மகிழுந்தின் பின்பக்கம் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள் இருந்ததால தான் அவர் முதலமைச்சர் இருந்ததும் தெரிஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொலை செய்தார்? அறிஞர் அண்ணாவை அடையாளம் கண்டறிய முடியாமல் அவர் வண்டியை நிறுத்தி சோதனை செய்தார். அது மட்டும் இல்லாம அறிஞர் அண்ணா அவரை அழைக்கல, ரைட்டுங்களா? சோ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எத்தகைய சட்டம் இருந்துச்சுன்னு கேட்டாக்க, அரிசி வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்க ரூபாய்க்கு ஒருபடி அரிசி திட்டத்தை அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பாரு சேலத்திலையும் கோயம்புத்தூர்லையும், ரைட்டு. அடுத்து நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு யோசிச்சு பாருங்க. ஒருவர் நேர்மையும் துணிவோடு இருந்தால் தான் பெரிய இடத்துக்கு போகலான்னு சொல்றது இல்லையா? அப்போ நேர்மையும் துணிவும் உயரிய இடத்திற்கு இட்டு செல்லுங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. சட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு யாரிடம் உள்ளதாக அறிஞர் அண்ணா கூறுகிறார்? அரசு அலுவலரின் கையில் தான் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் இல்லையா, ரைட். அகரவரிசைப்படி எழுதுக, அகம் அங்கு அடுத்து அத்தான் இல்லையா, சொல்றோம் இல்லையா, அந்த வரிசை அதில் கொடுத்துருக்கோம் நம்ம. அடுத்து மண் மீன் முன் மெல்ல மையல், ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சொல்றார், சான்றோர் காட்டிய பாதையில் செல், அதுதான் பார்த்தீங்கன்னாக்க சரியான தொடர்ன்னு சொல்றாங்க. அடுத்து கரெக்ட்பா, கரெக்ட். அடுத்து முறையான சுற்றுடரை குறிப்பிடுக, ஆணிரை கவர்ந்து வர வெற்றி பூவை சூடி கொண்டு செல்வார். சொல்லுவோம் இல்லையா, வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி விழுங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை, மொத்தம் 12 இருக்கு. இதெல்லாம் புறப்பொருள் வெண்பாமலையில் குறிப்பிட்டுள்ளவை, ஐயருதினார் எழுதியது. இப்போ ஆணிரை கவர்ந்து வர வெற்றிப்பூ, மீட்டுக்கு வரும்பொழுது கரந்தை இல்லையா. அடுத்து வஞ்சி பார்த்தீங்கன்னாக்க போர் தொடுத்து வருவது, அதை எது திணைக்கு பார்த்தீங்கன்னாக்க காஞ்சின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மொத்தம் 12 திணைகள் இருக்கு, ரைட்டுங்களா? அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள், சொன்னவர் யாரு? மகாகவி பாரதியார் சுயந்திருப்பார், ரைட்டுங்களா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள், அரசியலும் சினிமாவும் எனதிரு கண்கள் என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருந்திருக்கார். அவருக்கு தேசிய காத்த செம்மல் என்ற பட்டம் உண்டு, அது கொடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா, ரைட். அப்ப நமதிரு கண்கள் யாவேன்னு கேட்கிறாங்க, ரைட். அடுத்து சரியான வினாச்சலம் இந்த தொடரை காண்க, யானை மலையில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் யாவேன்னு சொல்லலாம், எத்தனைன்னு சொல்லலாம், ரைட்டா? அடுத்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 81 சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன், ரொம்ப எளிமையான கேள்வி. சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் யாரு கேட்டிருக்காங்க? ஸோ ஆன்சர் இதுதான். இப்போ 2023 நீர்வழிப்படும் அப்படிங்கிற நூலுக்காக தேவி பாரதி வாங்கியிருக்காங்க. 2022 காலாபாணிங்கிற நூலுக்காக ராஜேந்திர அவர்கள் வாங்கியிருக்காங்க. 2023 ஞானவிட விருது பார்த்தீங்கன்னாக்க குல்சார் மற்றும் ராமபுத்திராச்சாரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து
சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுங்க. இரவு வீட்டிற்கு தாமதமாக சென்றேன், ஆகையால் என் தந்தை கடிந்து கொண்டார். இதான் கரெக்ட் இல்லையா? கரெக்டா? அடுத்து கோடிட்ட இடங்களில் பொருந்தும் சொற்களை எழுதுக. பனைமரத்தில் ஏறி பானையை கட்டினேன், இதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? பனைமரத்தில் பானை கட்டுவாங்க இல்லையா, அந்த கல் இறப்பதற்காக. அதனால ஒருமை பன்மை கலைஞர் நூலகத்தில் 100,000 நூல்களுக்கு மேல் இருக்கிறது. அடுத்து ஒருமை பன்மை ஆற்று வெள்ளத்தில் மீன்கள் நீந்து கழித்தன. யோசிச்சு பாருங்க, உழவர்கள் நிலத்தை உழுதார்கள், வரல, நெற்கதிர்கள் களத்திமட்டில் அடிக்கப்பட்டன, விருந்தாளி பொன்னையும் பொருளையும் அளித்தார். ஆன்சர் பாருங்க இதுக்கு டி. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடரை காண்க. யோசிச்சு பாருங்க, சம்பாஷணம் இல்ல விவாதம், கான்வர்சேஷன், மூணு மேல குறிக்குது, உரையாடுங்கிற வார்த்தை குறிக்குது. ஆன்சர் டி. முறையான தொடர், நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஏஐ இல்லையா, ஏஐ கொண்டு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு, 9 முதல் 12 வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்காக கரெக்ட் கரெக்ட் அகல்விளக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி திட்டத்தின் கீழே இது இயங்கப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. விழி அழைத்தல் இல்லையா, இந்த இடத்துல விழா அப்படின்னாக்க எலும்பு, இந்த இடத்துல விழானா மரம், இந்த இடத்துல கலீனா மகிழ்ச்சின்னு வந்திருக்கணும் சரியா. அடுத்து எரிதல் எரித்தல், வீசுதல் வீச வைத்தல், ரைட்டுங்களா. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. விதை கத்திரி விதை, காஞ்சிரை கொட்டை, காழ் வேம்பு, இதில் பாருங்க கால் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து மயக்கத்தை நாம் அகற்றிட வேண்டும், விடைக்கேற்ற வினா வைக்க, எதை நாம் அகற்றிட வேண்டும். ஆ கரெக்ட்பா, கரெக்ட். அடுத்து கீழுள்ள கூட்டுப்பெயர்களில் தவறானதை காண்க. கற்குவியல் கல்குவியல், புல்கட்டு புற்கட்டு, பழக்குலை பழக்குலை, ஆட்டு மந்தைன்னு வரும் இதுல, ஆட்டு மந்தை அதான் ஆன்சர். கீழே இருக்கு பாருங்க, ஆட்டு கூட்டம் கிடையாது, ஆட்டு திரள் கிடையாது, ஆட்டு நிறை கிடையாது, ஆட்டு மந்தை. இதை பார்த்தாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 94 முறையற்ற சொற்றொடரை காண்க. முறையான சொற்றொடரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அதான் ஆன்சர். அப்போ 94 ஏ. சரியான குரல் தொடரை காண்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இல்லையா, விவசாயி பத்தியும் வேளாண்மை பத்தியும் பார்த்தனாக்க திருவள்ளுவர் சொன்ன குரல் இது. அடுத்து பாரதிதாசன் தமிழின் இனிமை பத்தி பாடியிருக்காரு இல்லையா, தமிழுக்கும் அமுதென்று பேர் பாட்டு பாடியிருக்காரு இல்லையா. அடுத்து பெண்ணுரிமை போச்சவர் கரெக்ட், குடும்ப விளக்கு கண்டவர், இரண்டு வீடு படைத்தவர், ஸோ இதெல்லாமே கரெக்டா இருக்கு, அனைத்தும் சரி. அடுத்து சரியான சொல்லையிட்டு நிரப்புதல். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று ஒரு பேருண்டு, கலைவாணி கலகலவென சிரித்தாள், இல்ல கலகலவென பேசினால் சொல்ல மாட்டாங்க இல்லையா, கலகலவென சிரித்தாள். ஜெயகாந்தன் கதைகள் மனத்தை ஊடுருவக்கூடியது, ஏனெனில் அவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர், ஏனெனில் பிகாஸ் அப்படின்னு சொல்றது. இருபொருள் தருக, வழி நதி என் போன்றே பார்த்தனாக்க ஆறு என்று சொல்லுக்கான ஒரு. ஸோ அந்த 100 கொஸ்டின்ல சிலதுக்கு உங்களை ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் ரிப்ளை பண்றோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தனாக்க அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் உங்களுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வரும், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்